அன்பு சார்ந்த பெரியோர்களே, தலைமையில் அபிமானம் கொண்ட முன்னிருக்கக்கூடிய கலா ரசிக பெருமக்களே, அரவை தாய்மார்களே, மற்றும் இந்த விழாவிற்கு வருகிறந்து விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய காவல்துறை ஆய்வாளர் அன்பு ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக அற்புதமான முறையில் தெளி தெளிவாக ஒளி அன்ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் ஆனந்தகன் அஜித்குமார் எதிரொலி கிருஷ்ணா ரேடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கும், எங்களது நாடக கலைக்கும் சர்வாகவும் வந்திருக்கும் கலைஞர்கள் பெருமக்கள் சர்வாகவும், இந்த நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய முருதங்க ஆசான் என்பது உண்மையா டீம் ஜெயம் அவர்கள் சர்வாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகள், நன்றிகத வணக்கங்கள், வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏன் ஊர் போய் நினைச்சீங்க? என் ஊர்ல ஏதாவது நினைச்சுக்கிறேனா? ஒண்ணு இல்லை, மைசேருக்காரு பாதுகாப்பு, யாராவது சாமான் கேட்டு தூக்கிட்டு போயிட்டா பிடிச்சி உட்கார வைக்கிறதுக்கு பாதுகாப்பா நிற்கிறாங்க. என்னை பெற்றாங்க, நல்லா இருக்கீங்க. இப்படி முன்னாடி உட்காந்த நாடகத்தை பாத்தீங்கன்னா என் முகம் தெரியுங்க, இப்படி நின்று நாடகம் பார்த்தீங்கன்னா எங்கள் முதுகும் குண்டிங்கன்னு தெரியுங்க. அதனால தயவு செய்து முன்னாடி உட்காந்த நாடகத்தை பாருங்க. கூட்டம் அடேங்கப்பா, இதுவும் இல்லை, இதை வச்சு விடிய வச்சு விட மாட்டேன். நல்ல சிறப்பான கூட்டம். அதில் இந்த வருஷம் இல்லை, எப்படி நம்ம விடிய வச்சுட்டு ஆடணும், அது விடிய வைக்கிறோமா இல்லையா, இந்த கூட்டம் இருக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்லாம் இந்த தகர கொட்டாக கிடையாது, வெட்ட வெளியில் தான் உட்காந்து கிடந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் பனி நேரம். ஏன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நடந்தது வைகாசி மாசம், போன வருஷம் நடக்க வேண்டிய நாடகம், அது காரணங்களால நடக்க முடியாம கடைசியில ஜனவரி ஒண்ணுலதான் இந்த ஊர் காசை நாங்க வாங்கணும்னு அந்த தாய் எழுதிட்டா உணருக்கு. அதனால மறுபடியும் இந்த நாடக கலைஞர்களுக்கு நல்வாழ்வு தந்த இந்த கிராம பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றியை நாங்க சொல்லிக்கிறோம். ஏன்னா போன வருஷம் கொரோனாங்கிறதுனால 8 மாசம் எல்லாருடைய வாழ்வாதாரமும் மாறி பொருளாதாரம் குறைஞ்சு ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டோம். நாடக கலைஞர்கள் மட்டும் கிடையாது, எல்லாருமே அப்படிதான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா மறுபடியும் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா ஒரு பட்டிமன்றம் வச்சிருக்கலாம், ஒரு முட்டைக்குட்டி டான்ஸ் வச்சிருக்கலாம், இல்லை கரகாட்டம் வச்சிருக்கலாம், அப்படிலாம் இல்லாம நாடக கலைஞர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும்யா அப்படின்னு சொல்லி இந்த 2021 முதலாம் ஆண்டு 1ஆம் தேதி என்று இந்த நாடக கலைஞர்களுக்கு மறுவாழ்வு தந்த மாபெரும் இந்த கிராமத்தார்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாக சிறந்தார்ந்த மனமார்ந்த நன்றி, நன்றி, அதை வணக்கம். ஏன்னா உங்களை வச்சுதான் நாங்க, எங்களை வச்சு நீங்க கிடையாது. கூகுள கும்பாபிஷேகம் திருவிழா நடத்தி அதில் நாடகம்னு வச்சாதான் எங்களை மாதிரி நாடக குடும்பம் வாழும். அப்படி திருவிழா வச்சு இந்த நாடக குடும்பங்களை வாழ வைக்கும் நம்ம கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு கூட்டம் அடேங்கப்பா, தாய்மார்கள் கூட்டம் தான் அள்ளே கவுது கேட்டே அந்த ப்ளூ கலர் சேலை கட்டி காத்தே காத்தே என்னங்க வைக்கிட்டு இருக்கிய, என்ன தேவைக்கிறிய பெத்த ஆத்தா, இங்க வேற வந்த மாதிரி காத்தை கட்டிட்டு மாத்த கண்ணு பூச்சு தாத்தா, டியூப்ளைட் அமர்த்தணும்னா உங்க மூஞ்சி எங்களுக்கு தெரியாது, டியூப்லைட் போட்டுக்கிறது போது ரெண்டு பேரும் புசணி போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிய, நம்மளுக்கு பிடிக்காதே உண்மையா உண்மை, ஆண்கள் 50 பேர் உட்காந்துருந்தா போதும், எந்த சத்த வராது எந்த கரைச்சல் வராது, அமைதியாக உட்காந்து பார்ப்பாங்க. ரெண்டு பொம்பளை சேர்ந்துட்டா போதும், என்னதான் பேசுறாங்கன்னு தெரியாது. ஒரு நாளைக்கு பக்கத்தில் உட்காந்து கேட்கணும்னு நினைச்சிருக்கேன், இறங்கி வந்தேன்னா மூக்கை கட்டு பேச்சாய் சொல்லிவிட்டேன். அதனால பேசாம அமைதியாக உட்காந்து நாடகத்தை பாருங்க. ஆனால் ஒரு வகையில் தாய்மார்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்துட்டாங்களே, அதை நினைக்கும் போது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேங்க. ஆண்கள் ரயில் ஓட்டுறாங்க, பெண்களும் ரயில் ஓட்டுறாங்க. ஒரு ஆம்பளை ஆட்டோ ஓட்டலாம் தெரிஞ்ச உடனே பெண்களும் ஆட்டோ ஓட்டுறாங்க. ஒரு ஆம்பளை டாக்டருக்கு படிக்கிறாங்கன்னா நாங்களும் எம்பிபிஎஸ் படிக்கணும் சொல்லி படிக்கிறாங்க. இப்படி ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வந்துட்டாங்க, அதை நினைக்கும் பொழுது உங்களுக்கு அது வேணாங்கிறேன். அதனால பெண்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். போடுவாங்க போடுவாங்க, உட்காந்து வரதட்டி போடுவாங்க. அதனால என்னை பற்றி ஆட்டா அமைதியாக உட்காந்து நாடகத்தை பாருங்க. ஏன் பெண்களை நான் உயர்வாக நினைக்கிறேன்னா, நம்மளாம் சீரமையதுல ஒரு வேலையாங்க, அதை மைசிட்டு போறாரு, இதெல்லாம் ஒரு வேலையாக்கும். இதை விட ரொம்ப கடினமான வேலை தாய்மார்கள் பார்க்கக்கூடிய வேலை. அட பப்பு நெஞ்சம் போட்டு நிக்கிறேனே, இதெல்லாம் ஒரு வேலையா? இதை விட ரொம்ப கடினமான வேலை தாய்மார்கள் பார்க்கக்கூடிய வேலை என்ன வேலை தெரியுமா? 100 நாள் வேலை. எவ்வளவு சிரமப்பட்டு பாக்குறாங்க தெரியுமா? அடே அப்பா, காலையில வேலைக்கு கிளம்பும் போது என்ன பார்த்தா ஆத்தா தலையை சீவிட்டு போட்டு வச்சுட்டு பூவோட வச்சு விட்டு அதில் கிளம்பும் போது பார்க்கணுமே, சோபி தாயக்கட்டை பரமப்பா தான் கொஞ்சோண்டு சாப்பாடு சின்னக்கடி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அங்கே உட்காந்து ஊர் புறனைய பூரா பேசுறது. அது வந்து ஆமா 150 ரூபா மாத்திட்டாங்களா? நம்ம வேலைக்கு முன்ன பின்ன போயிருந்தா தானே தெரியும். நீங்க இந்த கொரோனா டயத்துல பேசி அதனால நீங்க சொல்றீங்க, அதனால என்ன பத்தி ஆட்டா அந்த சீரியல் கதையை பூரா கொண்டு வந்து அங்கதான் பேசுவீங்க. என்ன பேசுவீங்க?
Tepari kalau macir ya macam ini, anda nambah muda kalau terada hari bulan muda. Cuti dia kalau kalian pahari, anda pumbala karena mana nalar sama imam terkaca panani pahari terukur ada. Anda ur berani ur anggau kan bejara, ini betta aja kapilan bejara. Nangga ini, seno, ini apa suruh orang berde, kami ini oke kan, nih kalau sih caca, nangga turun pun beri, antara kami ini aja nanti, kita nalar turun nalar kita, nih kalau nanti kurukono, ada apa nih nanti kurukono. Kebanyakan mereka yang pergi gram itu, aru bade itu guna untuk melibuk serba benar agar aru bade mena ciuman. Muda ramai, baik asih, wisaga benar ini. Mereka covid itu kami dalam singgah aru bade kelayan kat sini. Tala mai, mari ada kuriya anbu ana, mau ana ponu ciumi nata mai mereka pergi serba pahana, rangan ada nata mai mereka pergi pena, agak sami nata mai terima layan pergi, ana chinna agak nata mai terima layan pergi. Maria dekori anugerahna Rama Krishna Nata mai anamati unilai. Begitu ter Vera Mani Priya Dhanam. Begitu ter anugerahna Pa Chinnaya Priya Vitkara. Macam Veda Purmana Gitu Grama Padamakar Wadaya Pati. Abargil unilai. Tamala katil Maamaram Kalengya Gitu Pangi Gulum. Sri Bhagitro Nada Gitu Serupa Anu Nibiru Unilai. திருமதி கருவறைச் சேர்ந்த ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் இவரங்க மேடைகளில் ஸ்ரீ வள்ளிநாயகம் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்ற கடிதத்தை மூட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார் தேவகான ஸ்ரீ அவர்கள் பாட்டக்குர நாயகன் உரையோடு உரையாறும் சொல்லுடுக்கு வீரர் பாஸ்மிக என்பது மாப்பிள்ளை எஸ் ஜெய பார்த்திபன் அவர்கள் இவரங்க மேடைகளில் கழக புரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் நீங்களத்தனிவேரும் உத்தமர்லான சொல்லுங்கள்
நீங்கள் அத்தனை பேரும் உத்தமதான சொல்லுங்கள் உங்கள் ஆசை தொற்று பார்த்து சொல்லுங்கள் உள்ளவர் எல்லாம் நல்லவர் அவன் இல்லாதவர் உள்ளாதவனா மூலியிலே இங்கே நன்மை தீமை என்பது என்ன பாவமும் நீயும் என்பது என்ன பாதையே நீங்கள் அத்தனை பேரும் உத்தமதான சொல்லுங்கள் உங்கள் ஆசை தொற்று Thank you.
வாக்கியம் அதற்கு குறியாக புலவாத்திய புகழ் புலவாத்திய மாமன்னன் நமது திருப்பகுணம் அருகாம உள்ள ஏனாதியை சேர்ந்த அன்பு மாமு எம் கே சத்தியமூர்த்தி அவர்கள் இவருக்கு வணக்கம் புலவாத்தியம் பாஸ்மிகு அன்பு மாமா எம் எஸ் முத்துராஜ் அவர்களும் அன்பு மாமா மணிமுத்து அவர்களும் இங்கு கைப்பற்றி நம்மளை அடிமைப்படுத்தி நடத்தும் பொழுது அப்பயும் நம்ம சந்தோஷமா வாழலாம். வெள்ளக்காரனை வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லி அவனை வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் கூட அந்த வெள்ளக்காரனை மறக்காம இந்த ஆங்கில புத்தாண்டை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஹாப்பி நியூ இயர். இது நியாயமா வெள்ளக்காரன் கொண்டாடணும். ஆங்கில புத்தாண்டு இது. ஆனா நம்ம தமிழர்கள் கொண்டாடக்கூடிய புத்தாண்டு அப்படின்னா சித்திரை ஒன்று, அதான் தமிழ் புத்தாண்டு. அதைதான் நம்ம கொண்டாட வேண்டிய புத்தாண்டு. அதை யாராவது கொண்டாடுறோமா? காலையில யாராவது பொன்மணியப்பா சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கப்பான்னு யாராவது சொல்றோமா? சித்திரை பிறந்துருச்சு தமிழ் புத்தாண்டு, ரைட்டு, ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. ஆனா அந்த நியூ இயர் பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள்பா, ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள்பா அப்படின்னு சொல்லி ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் முருதாய் பிள்ளைகள் நல்ல சந்தோஷமா இந்த 2001 எந்த ஒரு பிரச்சனை இல்லாம மறந்துட்டேன். ஆங்கிலம் இதை மறந்துட்டேன் போயிட்டேன்னா 2021 வணக்கமே. இந்த 2021 எந்த ஒரு பிரச்சனை இல்லாம பழையபடி கொரோனாவை சந்திக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அதுவும் சொல்லிட்டாங்க கொரோனா டூன்ட்டு அது ஒரு பெரிய கலக்கி விட்டாங்க. இந்த 2021 எந்த பிரச்சனை இல்லாம நோய் நொடி இல்லாம நம்ம எல்லாரும் இருக்கணும்னு யாரை வணங்கணும் அந்த தெய்வத்தை தான் வணங்கணும். அதனால தெய்வம் கை கொடுத்து எல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டும். சிறந்த முறையில் தின தெளிவாக ஒளி அன் ஒளி அமைந்து கொண்டிருக்கும் கிருஷ்ணா பவர் ஆடியோஸ் அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி. நன்றி அந்த வணக்கம். ஓ மூஞ்சியை பார்த்து உள்ளத மறந்துட்டேன் நான். இந்த நாடக அமைப்பாளர் மிருதகாசான் மரியாதைக்குரிய அன்பு தந்தையார் டி வி ஜெயம் அவர்கள் இந்த நாடக அமைப்பு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் விழா குழுவினர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் சுத்து வட்டார கிராமத்தார்கள் அனைவரும் திரளாக வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு கிராம பொதுமக்கள் நோட்டீஸ் அன்பளிப்பு முத்து கேட்டரிங் சர்வீஸ் அன்பு நெஞ்சங்கள் வளையப்பட்டி நோட்டீஸ் அன்பளிப்பு. இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர்கள் வளையப்பட்டி உங்களை அன்போடு வருக வருக அன்போடு வரவேற்கின்றார்கள். சாப்பாடு வயம் பி குழந்தைவேல் மேஸ்திரி வடங்கப்பட்டி அன்பு நெஞ்சங்கள் சாப்பாடு வயம் அளித்துள்ளார்கள். அங்கே தானே சாப்பிட்டு தானே நல்ல அற்புதமான ஒரு சாப்பாடு, சைவ சாப்பாடு, அசைவ சாப்பாடு. நாடக கலைஞர்கள் பாவம் ரொம்ப நாளைக்கு வச்சு வராங்க, அதனால கறிஞ்சோறும் போடுவோம்ட்டு நாக்கு மருத்துவ கிடக்க அப்படின்னு சொல்லி நாட்டுக்கோழியா பிராயம் கோழியான்னு தெரியும், பிராயம் கோழி தானே கோழிக்கறி. நல்ல அற்புதமான ஒரு சாப்பாடு ஏற்பாடு அமைப்பு. அன்பு குடும்பத்தார்களுக்கு குணமார்ந்த நன்றி. சாப்பாடு உபயம் அளித்த பி குழந்தைவேல் குழந்தைகள் பேருக்கு தகுந்தாப்புல அவர் மனசும் குழந்தை மனசு நல்ல அற்புதமாக வச்சிருந்தாங்க. அன்பு குடும்பத்தாரர்களுக்கு நன்றி. விழா குழுவினர்கள் வணங்கப்பட்டி ஏ சின்னத்துறை, பி சத்தியமூர்த்தி, ஏ சண்முகவேல், சி நந்தகுமார், பி பாலசுப்பிரமணியம், சி கண்ணன், வாய் எஸ் ஆனந்த்,
கே சிவகுமார், பி குணசேகரன், ஏ செல்வம், ஜி சுரேஷ், பி பாக்யராஜ், எஸ் நவநீதன், ஜி ரமேஷ், வி ஜீவானந்தம், என் முத்துக்குமார், ஆ வீரபாபு, மணி சங்கர், ஆ சேகர், வாழ்பாறை கண்ணன், அன்பு நெஞ்சங்கள் விழா குழுவினர்கள் மற்றும் இந்த நாடகத்திற்கு பந்தல் அமைப்பு அமைத்த மேலக்கணம் சேர்ந்த ஆர் துரைராஜ், அன்பு நெஞ்சங்கள் இங்கே அற்புதமான முறையில் பந்தல் அமைப்பு அமைத்துள்ளார்கள். அன்பு நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றிகளை வணக்கம். மற்றும் அன்பு உள்ளங்கள் ஆ வீரபாகு, வெள்ளிச்சாமி, சின்னராசு, சிவகுமார், கணேசன், மணிசங்கர், தேவகன், யுவராஜ், சரவணன், பி பிரவீன், தாமரை, தனுஷ், பிச்சைமணி, அன்பு நெஞ்சங்கள் சென்ற ஆண்டும் இந்த ஆண்டும் எங்களுக்கு உதவி செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் விழா குழுவினர்கள் சார்பாக மிக்க நன்றி. இப்படிக்கு வைகாசி விசாக குழுவினர்கள் உலகப்பட்டி நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிந்து கொள்கிறார்கள். விழா குழுவினர் சார்பாக மனமார்ந்த நன்றி, நன்றி. வணக்கம், வணக்கம், வணக்கம். அடுத்த வருது டான்ஸ் கார்ப்பில் எப்படா டான்ஸ் கார்ப்பில் வெளியே வரும்னு ரொம்ப ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அவங்கள சொல்ல நீ என்ன வர வர விளக்கமா குச்சி மாதிரி ஆக்கிய நல்ல சாப்பிடு முதல் அரை நாள் மாதிரி இருந்த உடம்பு குறைஞ்சிருச்சு. எட்டு மாதம் சும்மாவே கிடந்தது, நாடகம் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா, எடுக்க முடியுமா முடியாதான்ச்சு. அதை கவலைப்படாதே, உடம்பு ஏறினா கவலைப்படாத, ஒரு பம்பு கொண்டு வந்திருக்கேன் உள்ளவா, காத்தடிச்சு அதை ஏற்றி விட்றேன். அன்பான மணி அவர்களுக்கு உணமான நன்றி, நன்றிகளை வணக்கம். எல்லாத்துக்கும் நன்றி சொல்லியாச்சு. அடுத்த வந்து நான்காரப்பில் பாப்பா வரதுக்குனால ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறேன். நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுங்க. ஒற்றுமையாக நம்ம வாழணும்னா நம்மளை யாராலும் அசைக்க முடியாது. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, இந்த எட்டு மாதம் பொருளாதாரம்லாம் செரிஞ்சுனாலும் ஆனால் எத்தனையோ நண்பர்கள் உதவி பண்ணாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உதவி பண்ணாங்க இந்த கொரோனா காலத்தில். அந்த அளவுக்கு உதவி பண்ணுற அளவுக்கு எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம ஒற்றுமையாக இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். ஒற்றுமை இல்லைன்னு வைங்களேன் எதுவுமே விளங்காதுங்க. இப்படி தான் பாருங்க, ஊருக்குள்ள ஒரு அண்ணன் தம்பி, ரெண்டு பேருமே நல்ல பணக்காரவங்க, நல்ல கொடி சொல்கிறவங்க. சில அண்ணங்காரன் என்னன்னா ஒரு நல்ல மனசு கொண்டுமே அண்ணங்காரன், யார் வந்தாலும் தானம் தரும் சேர்த்துல அவனை மாதிரி ஒரு ஆள் கிடையாது. வந்தவங்களுக்கு பூரா சாப்பாடு வேணுங்கிறவங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அண்ணங்காரன் நிறைஞ்ச மனசுக்காரன். இந்த தம்பிக்கார இருக்கேன் பாருங்க, எச்சி கையால் காக்க வரணும் விட பிச்சைக்காரப்பேன், பத்து காசு தானம் தர்மம் செய்ய மாட்டான். இவன் பார்த்துக்கிட்டே இருந்தேன், இது சரி போட்டு வராது. அண்ணங்காரன் நல்ல தானம் தர்மம் போட்டுக்கிட்டே இருக்கேன், இருக்கிற சொத்தை பூரா அழிச்சு விடுவேன், அதனால சொத்தை பிரிச்சு விடுவோம்னு சொல்லி இந்த தம்பிக்காரன் என்ன பண்ணிக்கிட்டேன், சொத்தை பிரிச்சு விட்டேன். இந்த உன் சொத்து உனக்கு, ஏன் சொத்து எனக்குன்னு சொல்லி சொத்தை பிரிச்சு விட்டாங்க. இதில் அன்னைக்காரன் என்ன செய்வேன், அவன் உண்டு அவன் வேலை உண்டு, வர்றவங்களுக்கு அன்னதானம் போடுறது, இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறது, இதுவே அன்னைக்காரனுடைய வேலை. ஆனால் தம்பிக்காரன் என்ன செய்வேன், பத்து பேர்கிட்ட பிடிங்கிதான் தின்வானே தவிர பத்து பேருக்கு உதவி செய்ய மாட்டான். இந்த அன்னைக்காரன் தானம் தர்மம் பண்ணி பண்ணி கடைசியில் இவன் ஓட்டாண்டியாக வந்துட்டான். கடைசியில் இவனே பிச்சு எடுக்கிற நிலைமைக்கு ஆளாயிடுச்சு. பார்த்தேன், என்னடா வாழ்க்கை, பத்து பேருக்கு சோறு தானே போட்டான், கடைசியில் நம்ம ஓட்டாண்டியாக வந்துட்டோமே, இனிமேல் நம்ம வாழலாமா அப்படின்னு சொல்லி கயத்தை எடுத்துக்கிட்டு நேராக காட்டுக்குள்ளே போய் மரத்தில் கட்டி தொங்க போயிட்டான். அந்த வழியாக வந்த ஒரு சாமியார், டே என்னடா சாக போற, ஏன்டா சாக போற, ஏன்னா அவர் ஞானி இல்லையா, அவர் அப்படி கேட்கல, அவர் ஞானியாச்சு. அவர் கேட்பாரா, அவர் என்ன மணிமுத்து நினைச்சிக்கலா, அவர் ஞானியாச்சே, ஏன்டா சாக போற, ஏன்னா அவன் நல்லவேங்கிறது அந்த சாமிக்கு தெரியும். உடனே அந்த சாமிகிட்ட சொல்லிட்டேன், சாமி நான் ரொம்ப நல்லவேன், எல்லாத்துக்கும் அன்னதானம் போட்டேன், இல்லாதவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சேன், எல்லாத்துக்கும் உதவி செஞ்சு கிடைச்சல, நான் நடுத்தருவுக்கு தான் வந்தேன், நான் நல்லபடியாக வாழ முடியல சாமின்னு சொன்னேன், கவலைப்படாதா, நீ நல்லவேன் சாகக்கூடாது, உனக்கு நான் உதவி செய்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரிச்சு ஒரு தேங்காவை கையில் கொடுத்தாரு. தேங்காவை நேராக வீட்டுக்கு கொண்டு போ, உன் கொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து வெளியில் உட்கார வச்சு வேணுங்கிறத நினச்சி உடடா, உடச்ச உடனே கிடைக்கும் சொல்லி அந்த சாமியார் சொல்லிட்டேன். தேங்காவை எடுத்துகிட்டு போயிட்டான், கொண்டாட்டியை கூப்பிட்றேன், அடியே அடி நம்மளுக்கு நல்ல காலம் வந்துருச்சுடி, சாமி தேங்காய் கொடுத்துருக்காரு டி அப்படின்னு சொல்லி கொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாத்தையும் உட்கார வச்சு எனக்கு வீடு வாச நாங்கள் நட்டு சொத்து பார்த்து எல்லாம் வேணும்னு சொல்லி தேங்காய் உடைக்க உடச்சி முடிச்சுன்னா எல்லாமே கிடைச்சிருச்சு. தம்பிக்காரன் தான் பொறாம பிடிச்சவனாச்சே,
அண்ணனுக்கு எப்படி இம்புட் பணம் வந்துச்சு வந்துச்சு நம்மள விட அதிகமா இருக்கு இந்த பணம் அப்ப சொல்லி அண்ணன் கிட்ட போய் விசாரிக்கிறேன் ஏனே இந்த பணம் உனக்கு எப்படி நீ வந்துச்சு அப்ப சொல்லி அண்ணன் கரெக்டா விசாரிக்கிறேன் உடனே அண்ணன்காரன் சொல்றான் இந்த மாதிரி நான் சாக போறேன்டா சாக போன இடத்துல ஒரு சாமியார் வந்தாரு வந்த சாமியார் எனக்கு ஒரு தேங்காய் கொடுத்தாரு அந்த தேங்காவை என்ன சொல்லி உடைக்கிறியோ உடச்ச உடனே கிடைக்கும்டான்னு சொல்லி சாமியார் சொல்லிட்டாரு அதனால உடச்சே எனக்கு இவ்வளவு கிடைச்சிச்சான்னு சொல்லி சொல்ல இதே மாதிரி இவன் என்ன செஞ்சுட்டியா ஒரு கயிறு எடுத்துக்கிட்டு இவன் நான் காட்டுக்குள்ள போயிட்டேன் தொங்குறதுக்கு சாமியார் பார்த்துட்டா டேய் நீ எதுக்குடா சாக போற அதே சாமியாரு நானும் சாக போறேன் சாமி எனக்கு வாழ பிடிக்கல எங்க அண்ணன் பெரிய கோடீஸ்வரன் வந்துட்டேன் நான் பிச்சைக்காரனா இருக்கேன் இன்னும் நான் நடுத்தரமா தான் இருக்கேன் இன்னும் அதிகமா பணம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்ல இவனுக்கு நல்ல ஒரு பாடத்தை புகட்டணும்னு சொல்லி இந்த சாமியார் என்ன தெரியும் செஞ்சாரு இங்க வா மூதேவி உனக்கு நான் ஒரு தேங்காய் தரேன் அப்படின்னு சொல்லி இந்த சாமியார் சொல்ல உடனே சொல்லிட்டேன் சாமி எனக்கு ஒரு தேங்காய் பத்தாது எனக்கு மூணு தேங்காய் கொடுங்க எனக்கு அந்த தேங்காய் தான் சரியா வரும்ல சரி அப்படியாடா போய் சொல்ல அப்படின்னு சொல்லி மூணு தேங்காய் வந்துருச்சு கையில கொடுத்துட்டேன் நேரம் வீட்டுக்கு போனேன் கொண்டாட்டிய கூப்பிட்டே அடியே நம்மளுக்கு வாழ்க்கை வந்துருச்சுடி பாலே நினைச்சது கிடைக்க போதுடி கிடைக்க போது ஒரு தேங்காய் கையில எடுக்க பாலே எனக்கு வீடு போற பணமாகனு சொல்லி உடைக்க போவேன் அந்த நேரத்துல கொண்டாட்டி சும்மா இருக்கக்கூடாது ஏன் உனக்கெல்லாம் அறிவு இருக்கா சோதனை தண்டியா பெய்ய தண்டியா நீ பாட்டுக்க வீடு போற பணமாகனு சொல்லி உடைக்க போற திடீர்னு பணம் செல்லாதுன்னு என்ன செய்வேன் அதனால வீடு போற நகையாதுன்னு சொல்லி உடையா அப்படின்னு சொல்லி கொண்டாடி சொல்ல கொண்டாடி சொல்றத புரிஞ்சியும் கேட்க மாட்டேங்கிறான் புரிஞ்சும் சொல்றத கொண்டாடி கேட்க மாட்டேங்குது ரெண்டு வதுக்கு சண்டை வந்துருச்சு சண்டையில என்ன சொல்லி உடைக்கிறான் ஒரு மசில் கடன் சொல்லி உடைக்க உடைச்சு முடிச்சது பாருங்க புரிஞ்சது கொண்டாட்டி மசில் இல்லாம முழுக்கட்டிட்டு இருக்காங்க செஞ்சு வச்ச பொம்மை மாதிரி கொண்டாட்டிக்கு ஓவர் கடுப்பு ஏன் உனக்கெல்லாம் அறிவு கிடையாது நீ பாட்டுக்கு ஒரு மசூர் வேணான்னு சொல்லி உடஞ்சுட்ட மசூர் இல்லாம முழுக்கடி கிடக்குறேன் வெளியே போனா காய் துப்புவாங்க ரெண்டு தேங்காய் இருக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியான்னு கொண்டாட்டி சொல்ல இருடி ஜமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது தேங்காய் கையில எடுத்தேன் எனக்கு மசூர் கூட வேணும்னு சொல்லி ரெண்டாவது தேங்காய் உடைக்க உடைச்சு முடிச்சிட பாருங்க உலகத்துல இருக்கிற மசூர் கூட என் குடும்பத்துலதான் இருக்கு சோத்து பானை திறக்கிறேன் அங்கேயும் மசூரா தான் இருக்கு வீட்டு பிரோ திறக்கிறேன் அங்கேயும் மசூர் ரொம்ப கொண்டாடிய பாவடத்துக்கு அங்கேயும் கிடையாது எங்க அண்ணே பாரு தலையில மசூர் இல்லாம உட்காந்துருக்காது ஏதாவது வருத்த விட்டுருக்கா அண்ணனே அதனால எல்லாரும் சந்தோஷமா வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த காட்சி மொழி சந்திப்பு மொழி விடைபுறது உங்கள் சூர்யா.